ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல், இது பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், லஞ்ச்லேயும் சாப்பிடலாம், டின்னர்லேயும் சாப்பிடலாம். மத்திய பிரதேஷ் ஃபேமஸ் இந்தூரி போகா பண்ண போகிறேன். இதுக்கு திக் போகா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். போகா இப்போ வந்து அலம்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம், ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தாச்சு, வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் ஆளு பீல் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதுக்கு வேண்டியது ஒரு எலுமிச்சம்பழம், சில பேர் புரிஞ்சு விட்டுவாங்க, அவங்க விருப்பத்தை பொறுத்தது. அப்புறம் தாளிக்கும் போது என்னென்ன பண்ணுறேன்னு அதுவும் காமிக்கிறேன். நான் இந்த போகா தான் யூஸ் பண்ணுறேன், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ப்ரமோஷன் வீடியோ இல்லை, ஆனால் நிஜமாவே நான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த போகா, அதனால சொல்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் ரெண்டு கப் எடுத்துக்கிறேன். இது திக் போகா, நம்ம ஊரில் இந்த கெட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அதே தான் இது. ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு, டைமும் ரொம்ப நேரம் எடுக்காது, பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணியை விட்டு அலசிக்கணும். இதில் இருக்கிற குஸ்பா மண், ஏவந்தோ பேக் பண்ணி அமைச்சாலும் சற்ற வெரிஃபைடு கம்பெனியாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணணும். இது ப்ராசஸ் இல்லாட்டாலும் நான் எல்லாத்தையும் அலம்புவேன். ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலம்பி ஒரு ரெண்டு நிமிஷம், ஒரு மோர் தென் ஃபைவ் மினிட்ஸ்க்கு வச்சாவே போதும், நல்லா அது வந்து நல்லா ஊறி நல்லா மெத்து மெத்து நான் இதை போக அது ஊர்னாக்க காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இது போகா இப்போ அலம்பி வச்சுருக்கேன். இதை இல்லை உப்பு மஞ்சள் பொடி போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட போகிறேன். இதை ஊர்ன அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சரியா, தேவை கேட்ட உப்பு போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலரி வச்சிடணும். இதுக்கு தனியாக அப்புறம் நம்ம அந்த காயிலெல்லாம் உப்பும் போட வேண்டாம், மஞ்சள் பொடியும் போட வேண்டாம், இதில் போட்டாவே போதும். இந்த தடவை வச்சா கொஞ்சம் அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கும். அதில் அப்புறம் இந்த இதெல்லாம் காயெல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு வெட்டி வச்சாச்சுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, போகா, உப்பு கொஞ்சம் இப்படி போட்டு கலந்து வச்சாச்சு. இந்த சினிமே தாளிக்க வேண்டிதான் காமிக்கிறேன். இப்படிங்க பேர்கடலை பேக்கெட்டுங்க, பேர்கடலையும் போடணும். அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டா கடுகு தாளிக்க போகிறேன். இப்போ கடுகு பொரிச்சுக்கிறேங்க. கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிருத்துங்க. போடு. அப்புறம் எப்படி எடுத்துருக்கோம்? அப்புறம் கஷ்டம். நாங்கள் வெங்காயம் போட்டேன், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அப்புறம் எடுத்து வச்ச தட்டில் எடுத்து வச்ச சோம்பு, வேர்க்கடலை இதையும் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி, அதாவது ரொம்ப பொடி இல்லை, மீடியம் சைஸை கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க போட்டாச்சு. அது வதங்கிறதுக்காக லேசாக ஒரு சொட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக இருந்துடும். ரெண்டே நிமிஷம் மூடி போட்டு வச்சுருக்கேன், நல்லா சாஃப்டாக வச்சிருப்பா. அப்புறம் போகா கலக்கும் போது காமிக்கிறேன். நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்க. வெங்காயம், வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், சோம்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, இதான் மெயின். முதலே கடுகு தாளிச்சிட்டோம், இதான் மெயின். இப்போ இந்த உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு கலந்து வச்சுருக்க போகாவை. இப்போ கலரெல்லாம் பார்த்துட்டு வேணா லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அடுப்பை வேணா சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடியில் தீஞ்சிடாமல் இருக்கணும். ஒரு செகண்ட் மாதிரி ஒரு செகண்ட் இருக்காது, டக்குன்னு தீஞ்சிடும், உங்களுக்கே தெரியும். அதனால் எதுக்குமே கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிவிட்டு வேணா நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை வந்து இது உயர்த்தி வச்சுக்கலாம். நல்லா மேலையும் கீழே அந்த காய்கறிகள்லாம் நீங்கள் வெட்டின அதை கீழே தாளிச்சது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விடணும்.
ஒரு ரெண்டு நிமிஷமா ரெண்டு செகண்டாவது அட்லீஸ்ட் நல்லா கிளறணும். இதுக்கு நீங்க பச்சை வேர்க்கலையும் யூஸ் பண்ணிக்கலாம், வறுத்த வேர்க்கலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை வேர்க்கலையா இருந்தா கொஞ்சம் வறுத்துருங்க, வெறும் வாணியில போட்டு வறுத்துட்டு போடுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க பச்சை வேர்க்கலை பிடிக்கலன்னா அப்படியே கூட நீங்க போட்டுக்கலாம். சில பேர் வந்து பச்சை வேர்க்கலை வாசனை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெறும் வாணியில கொஞ்சம் இந்த வேர்க்கலையை ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து ஆற வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் தட்டில் போட்டு ஆற வச்சு அப்படியே தாளிச்சுக்கலாம். எப்படி அது உங்க சௌரியம் தான். இவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுத்து. இப்ப இதை சாப்பிடுறதுக்கும் போது இன்னைக்கு கொத்தமல்லி ரொம்ப கம்மியா தான் இருக்கு எங்கிட்ட, அதனால பேருக்கு தான் நான் கொத்தமல்லிக்கு கார்னிஷ் பண்றேன். ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னு நினைச்சேன், தீந்து போயிடுத்து பாக்கல டப்பா. இவ்வளவுதான் இருக்கு. ஆக்சுவலி இது கொத்தமல்லி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும்போது இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. எலுமிச்சம்பழம் வந்து சூட்ல பிழிஞ்சு விட்டோம்னா அதோட தோர்ப்பு சுவை வரும். அதனால என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும்போது இந்த எலுமிச்சம்பழத்தை இதுல இப்ப கட் பண்ணி விட முடியாது. சில பேருக்கு எலுமிச்சம்பழம் சுவை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாம சூட்ல விட்டோம்னா கொஞ்சம் துவப்பு சுவை வந்துடும். அதனால சாப்பிடும்போது நம்ம வந்து எலுமிச்சம்பழம் புரிஞ்சு அவங்க தட்டில் சாப்பிட்டுக்கலாம். இல்லை இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னா அடுப்பை இறக்கி வச்சுட்டு, இல்லை அவங்க ஆக்சுவலி என்னோட நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், அவங்கவுங்க தட்டில் தான் புரிஞ்சுப்போம். இப்போ எல்லாருமே சாப்பிட்றீங்கன்னா மொத்தமாக புரிஞ்சுக்கலாம். இல்லை சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காதுன்னா அவங்கவுங்க தட்டில் சர்வ் பண்ணிட்டு அப்புறம் அவங்க எலுமிச்சம்பழம் மொத்தமாக புளி வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு நீங்கள் கலந்துருந்தாலும் போகிறோம். மேலே வந்து இது நான் தட்டில் வச்சுட்டு இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் எப்படின்னு. இது வந்து ரொம்ப காரம்லாம் இருக்காதுல்ல, அதனால வந்து ஆக்சுவலி அது ஆர்த்தன்டிக் டேஸ்ட். இப்படி தான் இந்த புஜியா சேவுன்னு இந்த சேவ் அது நம்ம என்ன சொல்றது ஓமப்படி மாதிரி அந்த ஊரில் வந்து சேவுன்னு சொல்லுவாங்க நார்த்தில். இது கடல மாவுல பண்றது தான், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது மேலே போட்டு சாப்பிடுவாங்க. இதுதான் இது. இது வந்து இங்கேயும் கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் ஆன்லைனில், பட் நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பிராண்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு இது யூஸ் பண்ணுவோம். நான் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன், வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நிஜமாவே. சுஷ்மா நார்த்லேயே இருந்ததுனால அது அந்த டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்து இப்போ இந்த பிராண்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு இது வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுப்பு அணைச்சிடுறேன் நானு. பஸ் இது பன்னீர் கலரி ஒரு 2 seconds இருக்கணும். எடுக்கும்போது திரும்பி ஒரு வாட்டி கலரி கொடுத்துட்டு எடுங்க. நல்லா மேலே கீழே எல்லாம் பரவின மாதிரி எல்லா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இருக்கும். எடுத்து கொஞ்சமாக அடுப்பு தட்டில் வைங்க. இப்போ அது எலுமிச்சம்பழம் வந்து டேஸ்ட் பிடிக்கும், அதனால ஜஸ்ட் பாருங்கள் ஒரு ட்ராப், அவ்வளோதான். அப்புறம் இந்த சேவ் சொன்னேன்ல, இது இப்போ மேலே கார்னிஷ் பண்ண போகிறேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தூரி போஹா ரெடி. இல்லை கார்னிஷ் பண்ணிட்டேன், எலுமிச்சம்பழ சாரம் விட்டுருக்கிறதுனால இப்போ அது சாப்பிடும்போது அந்த சேவு எலுமிச்சம்பழ சாறு போகா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இது வந்து ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி, உங்களுக்கே தெரியும். இல்லை வேர்க்கல்ல இருக்கு, உருளைக்கிழங்கு போட்டுருங்க, குழந்தைக்கெல்லாம் பிடிக்கும். ரொம்ப காரமும் கிடையாது, அப்புறம் வந்து ரொம்ப ஈஸி டைஜஸ்டபிள். வயசானவங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். காத்தாலையும் நீங்கள் டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் பண்ணிக்கலாம். நாங்கள்லாம் எப்போ நினச்சாலும் டக்குன்னு பசிக்குதுன்னா பண்ணி சாப்பிட்றோம். ஈஸி வேற, ஒரு 15 to 20 minutes கூட ஜாஸ்தி சொல்கிறேன் நான். வீட்டில் எல்லா பொருளுமே இருக்கும், டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். இந்த போகா ஊடுற ஒரு அந்த 5 நிமிஷம் தான் நம்மளுக்கு வேலை, பாக்கி காய் கட் பண்ணிக்க ஒரு 5 நிமிஷம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன், எல்லாரும் நல்லா இருங்கப்பா. பை.